உணர்வு சார்ந்து இறைவனோடு கரைவது என்பது ஒரு பகுதி. ஆனால் நான் உணர்வு சார்ந்து பெறுகிற விஷயங்களினுடைய பெருமை என்ன என்று தெரிய வேண்டுமானால் அறிவு சார்ந்தும் சிந்திக்க வேண்டியது அவசியமாகும். அதனால்தான் நம் சைவ சமயத்தை நம்முடைய பெரியவர்கள் பெரிய இரண்டு கூறாக பிரித்துக் கொண்டார்கள். தோத்திரம் சாத்திரம் என்று ரெண்டு பெரிய பிரிவுகள். இந்த தோத்திரம் சாத்திரம் என்ற அந்த அமைப்பை நம் பெரியவர்கள் ஏன் உருவாக்கினார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதனாக இருந்தாலும், உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும், அவனுடைய செயல்பாடுகள் ரெண்டு அடிப்படையிலே தான் எப்பொழுதும் இருக்கும். யாரும் அதற்கு விதிவிலக்கல்ல. நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையுமே ரெண்டு அடிப்படையிலே தான் இருக்கும். ஒன்று அறிவு சார்ந்த அடிப்படை, மற்றது உணர்வு சார்ந்த அடிப்படை. இதை ரெண்டை தவிர நம்முடைய செயலுக்கு வேறு வரைவுகள் கிடையாது. இந்த உணர்வு சார்ந்த அடிப்படையிலே ஒரு பகுதி, அறிவு சார்ந்த அடிப்படையிலே ஒரு பகுதி. மக்களை பிரித்தால் இந்த ரெண்டையும் பெரும்பான்மை பற்றி மக்களை இரண்டாக நாம் பிரிக்க முடியும். ஒன்று அறிவு சார்ந்து இயங்குகிறவர்கள், இன்னொருவர் உணர்வு சார்ந்து இயங்குகிறவர். இந்த அறிவு சார்ந்து இயங்குகிறவர்களும் இறைவனை அடைய வேண்டும், உணர்வு சார்ந்து இயங்குகிறவர்களும் இறைவனை அடைய வேண்டும் என்று பகுத்து கொண்டவர்கள் நம் சைவர். அதுதான் சைவத்தினுடைய முதல் பெருமை. ஒரே வழிபாடு, இந்த வழிபாட்டின்படிதான் நீ வழிபட வேண்டும், இந்த வழிபாட்டின்படிதான் நீ இறைவனை காண வேண்டும் என்கின்ற அந்த அந்த எல்லைகள் நம் சமயத்தில் இல்லை. உன்னுடைய இயல்பு எதுவோ அந்த இயல்பின்படி நீ வழிபடு என்று சொன்னவர்கள் நம் சைவர்கள். அறிவு சார்ந்து உன்னுடைய புத்தி தான் அதிகம் வேலை செய்கிறதா, அப்படியும் கடவுளை அடையலாம். இல்லை, உணர்வு சார்ந்துதான் உன்னுடைய இயக்கங்கள் இருக்கிறதா, அதன்படியும் கடவுளை அடையலாம் என்று பகுத்தது நம்முடைய சைவ சமய பெருமை. அதனாலேதான் நம்முடைய சமய வழிபாட்டை இரண்டு பகுதியாக நம் பெரியவர்கள் பிரித்தார்கள். ஒன்று பக்தி மார்க்கம், மற்றது அறிவு மார்க்கம். இரண்டு மார்க்கத்தினூடாகவும் கடவுளை அடையலாம். ஒன்று பக்தி மார்க்கம், அடுத்தது அறிவு மார்க்கம். இந்த இரண்டு மார்க்க வழிபாட்டையும் நம்முடைய பெரியவர்கள் உபமிக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தை உபமிக்கிற பொழுது அதை பூனை பக்தி என்று சொன்னார். அறிவு மார்க்கத்தை சொல்கிற பொழுது அது குரங்கு பக்தி என்று பிரித்தார்கள். அது என்ன பூனை பக்தி குரங்கு பக்தி என்று கேட்ட பொழுது அதற்கு நம் பெரியவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். பூனை பக்தி என்று அதை சொன்னதற்கு, பக்தி மார்க்கத்துக்கு சொன்னதற்கு காரணம், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வீடுகளிலே பூனை குட்டி போடும். பூனை குட்டி போட்டால் அந்த குட்டி இருக்கிறதே அசையவே மாட்டாது, தாயிடம் பால் குடித்து விட்டு அப்படியே உட்கார்ந்திருக்கும். இந்த பூனை குட்டியை இடம்பெயர்க்க வேண்டும் என்று தாய் முடிவு செய்து விட்டால் பூனை குட்டி ஒன்றும் செய்யாது, பேசாமல் இருக்கும். இந்த தாய் என்ன செய்யும் என்றால், ஒவ்வொரு குட்டியாக தன் வாயினாலே கவ்வி மெல்ல அதை எடுத்து கொண்டு போய் தான் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்கும். இதற்கு பூனை குட்டி பக்தி. குரங்கு குட்டி என்ன செய்யும் என்று கேட்டால், அது பூனை குட்டி போல சும்மா இருக்காது, குரங்கு ஒவ்வொரு கொப்புக்கு கொப்பாக பாயும். அப்படி பாய்கிற பொழுது இந்த பூனை என்று குரங்கு குட்டிகள் என்ன செய்யும், தாயினுடைய வயிற்றை இறுக கட்டி பிடித்துக் கொள்ளும். ஆகவே தாய் போகிற இடமெல்லாம் அதுவும் போகும். இது பூனைக்கும் குரங்குக்கும் உள்ள வித்தியாசம். பக்தி மார்க்கத்தினாலே இறைவனை வழிபடுகிறவர்கள் பூனை குட்டி போல இறைவனிடம் தம்மை சரணாகதி பண்ணிவிட்டு பேசாமல் இருப்பார்கள். அவர்களை எங்கெங்கு கொண்டு போக வேண்டுமோ அது இறைவனுக்கு தெரியும், அவனை கொண்டு போவான். இது பூனை பக்தி. குரங்கு பக்தி இருக்கிறதே, ஆண்டவனை நாம் வழியப்பற்றுவது. அதையும் நாம் தவறென்று சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், உணர்வாலே இயங்குகிறவர்கள் புத்தியாலே இயங்குகிறவர்கள் என்று ரெண்டு பகுதியை ஆண்டவன் படித்து விட்டானே. ஆகவே புத்தியாலே இயங்குகிறவர்களுக்கும் ஒரு முறை இருக்க வேண்டும் அல்லவா? புத்தியாலே இயங்குகிறவனாலே ஒரு எல்லைக்கு மேலே பேசாமல் இருக்க மாட்டான். அவன் பற்றுவான், அவனாக பற்றுவான். பற்றி இறைவனை போய் தொட்டுக்கொள்வான். இறைவா, நீ என்னை பிடிக்கிறாயோ இல்லையோ நான் உன்னை பிடிப்பேன் என்கின்ற அந்த நெறி இருக்கிறதே, அது குரங்கு பக்தி, அறிவுசார் பக்தி என்று அதற்கு பெயர். இந்த இரண்டு பக்தியும் தேவையானதுதான். இது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்ற பேச்சுக்கு இடமில்லை.
ஆனால் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு பூனை பக்தி என்பது சுலபமானது, அவ்வளவுதான். ஆண்டவனிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட்டு நீயே பார்த்துக்கொள், நன்றே செய்வாய், இப்படி செய்வாய் என்று சொன்னாரே வாசகர். அதுபோல நீயே பார்த்துக்கொள் என்று தன்னை ஒப்படைத்து விட்டு பேசாமல் கிடக்கிற பக்தி இருக்கிறதே, பக்தி மார்க்கம் இருக்கிறதே, சாமானியர்களாகிய நமக்கு அது சுலபமான மார்க்கம். வலிமை பெற்ற வலிமை கொண்ட அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்வார்கள், இறைவனை தாம் பற்றுவார்கள். அது அவர்களுக்குரிய மார்க்கம். இந்த ரெண்டு மார்க்கத்தையும் நம்முடைய சைவ சமயம் ஏற்றுக்கொண்டது. இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம். அதனாலேதான் பக்தி மார்க்கத்தையும் ஏற்று அதற்கான நூல்களை தனியே தொகுத்தார்கள் நம் பெரியவர்கள். பக்திக்குரிய அறிவு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான நூல்களை தனியே தொகுத்தார்கள். பக்தி மார்க்கத்துக்கு தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் நம்முடைய திருமுறைகள். அதை தெரிந்து கொள்ளுங்கள். திருமுறைகள் பக்தி மார்க்கத்துக்கு நமக்கு கிடைத்த கருவிகள். அதுபோல சித்தாந்த தத்துவங்கள் எல்லாம் சைவர்களுடைய அறிவு மார்க்கத்தினுடைய நூல்கள். மிகுந்த சாஸ்திரங்கள் என்று சொல்கிறோமே, அது அறிவு மார்க்கத்தினுடைய நூல்கள். இது என்ன விஷயம் என்று கேட்டால், இரண்டையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தி மார்க்கம் போதாதா என்றால் போதும், இறைவனை நாம் தனியே அடைய போதும். ஆனால் உன்னுடைய சைவம் என்ன சொல்கிறது, உன்னுடைய அடியார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று யாராவது பிறனொருவன் நம்மை கேள்வி கேட்டால், பதில் சொல்வதற்கு அறிவு மார்க்கத்திலே தான் நாம் பதில் தேட வேண்டி இருக்கிறது. சித்தாந்த தத்துவங்களை படிக்காதவர்களால் சைவத்தை முழுமையாக விளங்கி உரைக்க முடியாது, பக்தி செய்யலாம். அதனால்தான் இந்த ரெண்டையும் ஏற்றுக்கொண்டு, 12 திருமுறைகளையும் 16 சாஸ்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு சைவத்தை நம் பெரியவர்கள் பலப்படுத்தினார்கள். நான் எப்பொழுதும் சொல்கிறேன், இன்று காலத்தினுடைய கோலம் என்று நினைக்கிறேன், எல்லாம் மாறுபடுகிறது. நீ சிவனை ஏற்றுக்கொண்ட சைவனா, இதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், நீ சிவனை வழிபடு தெய்வமாக முழுமுதல் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட சைவமா சைவனா? உனக்கு ஓதுகிற பயன் செய்கிற நூலாக திருமுறை மட்டும்தான் இருக்க வேண்டும், எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு எல்லாம் படிக்கிறார்கள், இதை படிக்கிறேன் என்கிறார் ஒருவர், ஒவ்வொன்றையும் படிக்கிறார்கள். நான் அந்த நூல்களை தப்பானவை என்று சொல்லவில்லை. நம்முடைய திருமுறைகளுக்கும் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றால், இரண்டும் அடிப்படையிலே ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கின்றன. முப்பொருள் உண்மை என்று சித்தாந்தம் சொன்ன கருத்தை தான் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் முழு பேரும் திருமுறைகளுக்குள்ளே பொருத்தினார்கள். நான் சொல்வது உண்டு, தோத்திரம் படிக்கிற பொழுது அந்த தோத்திரம் சாத்திரத்தோடு பொருந்த வேண்டும். நான் ஒரு தோத்திரத்தை படித்துக் கொண்டு முப்பொருள் உண்மைதான் உண்மை, சிவன் தான் கடவுள் என்று படித்துக் கொண்டு வேறொரு தத்துவத்தை சொல்லுகிற சாத்திரத்தை படித்தால் அறிவுக்கும் உணர்வுக்கும் முரண்பாடு வந்தால் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஒரு மனிதனுடைய அறிவும் உணர்வும் ஒன்றுபட்டு போக வேண்டும், இல்லாவிட்டால் தான் அவனை பைத்தியக்காரன் என்று சொல்கிறோம். அறிவு வேறுபட்டு உணர்வு வேறுபட்டால் அவன் பைத்தியக்காரன் என்று சொல்கிறோம். அதுபோலத்தான் சைவர்களாக பிறந்தவர்கள் திருமுறையை விட்டுவிட்டு வேற நூல்களை தம்முடைய ஓதல் பயன் செய்கிற நூல்களாக ஏற்றுக்கொண்டால் ஓரளவு நாங்களும் பைத்தியக்காரர்களாகி விடுவோம் என்பதை தெரிந்து கொண்டு திருமுறையினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே கேட்பது, திருமுறைக்கு என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம்? பாடல்களை பாடியிருக்கிறார்கள், சிவன் மேல் பாடல்களை பாடியிருக்கிறார்கள், அந்த பாடல்களுக்கு அப்படி என்னதான் முக்கியத்துவம் இருக்கிறது? இந்த கேள்விக்கு விடை கண்டு விட்டுத்தான் திருமுறையினுடைய பெருமையை நாம் காண வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஒரு கவிஞரை விட்டால் இது போல பாடல்களை பாட மாட்டானா? பித்தாவரை சூடி பெருமானே அருளாளா எத்தாம் ரவாவே நினைக்குன்றே மரத்துன்னை பெத்தாய் பெண்ணை தென்பாள் பெண்ணை நல்லூரர் துறையூர் அத்தா உன காலாயி அல்லே நன்னாமே என்கின்ற பாட்டை எழுகை மோனையோடு பாட ஒரு இன்றைக்கு இருக்கிற ஒரு கவிஞனாலே முடியாதா? 100 வீதம் பாடுவார். இன்றைக்கு பாடக்கூடிய இருக்கக்கூடிய நல்ல கவிஞர்கள் தரமான கவிஞர்களாலே திருமுறைகளைப் போல பாடல்களை பாட முடியும். ஆனால் நாம் 1000 பாடல்கள் வந்தாலும் திருமுறைக்கு நிகராக அவற்றை கொள்வதில்லை. நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, ஒரு காலத்திலே பக்தி பாடல்கள் என்று நிறைய பாடல்கள் வந்தன. இறைவனை நமக்கு அறிமுகம் செய்வதாக அந்த பாடல்கள் ஊடாக முயற்சி செய்தார்கள்.
எனக்கு இப்பொழுது கூட ஞாபகம் இருக்கிறது ஒரு பாடல், முருகனை பற்றி ஒரு பாடல், நம்புங்கள் முருகன் நல்லவன். முருகனுக்கு பாடகர் கரெக்டர் சர்டிபிகேட் கொடுக்கிறார், இவனை நீ நம்பலாம் என்பது போன்ற ஒரு பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் இசையூட்டப்பட்டு பாடப்பட்டன, எத்தனையோ பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. ஆனால் திருமுறைகள் மாதிரி அவை எதுவும் நிறைத்ததாக இல்லை. குறித்த காலத்துக்கு புகழ் பெற்று பிறகு மெல்ல மெல்ல மங்கி போய்விட்டன. ஏன் திருமுறைகளுக்கு சமமாக இன்றைய பாடல்களாலே நிற்க முடியவில்லை? இதை தெரிந்து கொண்டால்தான் திருமுறையினுடைய பெருமையை தெரியலாம். நான் இன்றைக்கு பக்தி மார்க்கத்தில் இல்லாமல் அறிவு மார்க்கத்தில் தான் செய்திகள் சொல்ல போகிறேன். ஏன் திருமுறைகள் நிற்கிற அளவுக்கு நம்முடைய பக்தி பாடல்கள், வேறு கவிஞர்கள் பாடுகிற பாடல்கள், இறைவன் மேல் எப்படி பாடினாலும் சில பக்தி பாடல்கள் நிற்கிறது போல நிற்க முடியவில்லையே, காலம் கடந்து நிற்க முடியவில்லையே. இன்றைக்கும் சுந்தர தேவாரத்தை பாடினால் நெஞ்சு உருகுகிறது. ஒரு கடந்த சில மனித துளி நேரங்களிலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமா? எங்கோ அல்லவா நாம் பிரவேசித்தோம். சிவனுக்கு பக்கத்திலே இருக்கிற உணர்வு நமக்கு வரவில்லையா? இந்த உணர்வை திருமுறைகள் மட்டும்தான் தர முடியும், வேறு எவராலும் தர முடியாது. அதற்கு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை சற்று உங்களுக்கு விளக்கம் செய்ய போகிறேன். திருமுறைகளுக்கு என்ன முக்கியத்துவம், அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் அறிவு சார்ந்து உள்ளே போக வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அது போர் அடித்தால் உங்கள் முகக்குறிப்பை அறிந்து நான் மாற்றிக்கொள்வேன். ஆனால் சைபரனாக பிறந்த நமக்கு யாராவது ஒருவன் வந்து கேட்கிறான், அப்படி என்ன திருமுறை திருமுறை என்று நீங்கள் புத்தகம் எடுத்து வைத்தால் அதுதான் பாட்டா, நான் எழுதி தருகிறேன் பாட்டு, இதை பாடு போயில்லை என்று சொன்னால் முடியாது என்று சொல்வதற்கான காரணம் நமக்கு தெரிய வேண்டாமா? ஏன் நான் இதை பாட முடியாது, திருமுறையை தான் பாடுவேன் என்று சொல்வதற்கான காரணம் தெரியாவிட்டால் நான் என்ன செய்வேன்? ஆண்டவன் இந்த உலகத்தை படைக்கிறான். இந்த உயிர்கள் தங்களுடைய வினைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும். வினைகளை தீர்க்கும் முகமாக பாடுபடுகிற பொழுது ஆணவத்தினுடைய வலி கொன்ற வேண்டும் என்று உயிர்களை இறைவன் அனுப்புகிறான். அப்படி அனுப்புகிற பொழுது தன்னை கரண புவன போகங்களுக்குள்ளே நம்முடைய உயிரை விடுகிறான். வார்த்தைகளை கண்டு அஞ்சாதீர்கள். தனி என்றால் உடம்பு, அவ்வளவுதான். தரணம் என்றால் கருவிகள், இந்த கண் மெய்வாய் கண்மூக்கு செவி, இதெல்லாம் கருவிகள். இதன் மூலமாகத்தான் நாம் அறிவை பெறுகிறோம். நாம் வாழுகிற இடத்துக்கு புவனம் என்று பெயர். அவரவருக்கு அவரவர் கண்மப்பையனுக்கு ஏற்ற புவனத்தை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு நாம் அறிவின் காரணமாக நம் இறைவன் தந்த புவனங்களை நாங்களே மாற்றிக் கொள்கிறோம். இங்கே பிறந்தவன் எங்கேயோ போய் வாழுகிறான், ஆண்டவனுடைய கட்டளைக்கு மாறுபடுகிறான் என்று அர்த்தம். இந்த மண்ணிலே நான் பிறந்தேனா, இதுதான் என்னுடைய போகத்துக்குரிய போகணம். அப்ப எனக்கு இந்த உடம்பு தரப்பட்டது, இந்த உடம்பிலே கருவிகளை காண்டவன் கூட்டினான், கருவிகளை கூட்டிவிட்டு என்னை நான் அனுபவம் பெறுவதற்கு ஒரு இடம் தந்தான். அந்த இடத்தை தந்துவிட்டு எனக்கு அனுபவங்களை தருகிறான். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், ஒரு மனிதனையே எடுத்துக் கொள்ளுங்கள், என்னையே வைத்துக் கொள்ளுங்கள், ஜெயரா. இந்த உடம்பு கருவி இந்த நிலம் எனக்கான போகம் எல்லாம் தரப்பட்டது, இந்த போகங்களை நான் அனுபவிக்கிறேன். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த போகங்களை அனுபவிக்கிறேன் என்று நான் சொல்லுகிற பொழுது அனுபவிப்பது எது, அனுபவிப்பது எது? நான் என்று ஒரு வார்த்தை சொல்கிறேனே, இந்த நான் என்ற சொல்லுக்குள்ளே இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று உடல் என்ற அர்த்தம், மற்றது உயிர் என்ற அர்த்தம். நான் என்று சொல்கிறேன், ஜெயராஜ் என்று சொல்கிறேன், எதை சொல்கிறேன்? பொதுவான பார்வைக்கு இந்த உடல் தான் ஜெயராஜ். இதோ ஜெயராஜ் வந்துவிட்டார், இப்போ பேசுகிறார் என்று சொல்கிறோமே, பொதுவான கருத்திலே உடலைத்தான் நாங்கள் அந்த பெயரோடு குறிப்பிடுவோம். ஆனால் உடலுக்கல்ல அந்த பெயர், உயிருக்கு தான் அந்த பெயர். உள்ளே இருக்கிற உயிரை எடுத்து விட்டால் எவனுக்கும் அந்த பெயர் இல்லை. நீ சுப்பிரமணியம், நீ கந்தசாமி, நீ பொன்னம்பலம், நீ சிதம்பரம், எல்லா பெயரும் சொல்கிறோம் அல்லவா. உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அந்த பெயர். முடிந்து விட்டால் இதை எப்போ எடுக்க போகிறாய்? உயர்ந்த நீ கூட போய்விடும். இந்த உடலை எப்போ எடுக்க போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆகவே உயிர் இருக்கு மட்டும்தான் நான் ஜெயராஜ். ஆகவே ஜெயராஜ் என்ற சொல் இந்த உடம்பையும் குறிக்கிறது, உயிரையும் குறிக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுல என்ன சுவையான விஷயம் என்று கேட்டால், இந்த உடம்பு வெறும் பஞ்சபூதங்களால் ஆனது,
நிலம் நீர் தீகாற்று ஆகாயம் இதை சேர்த்து பிசைந்து ஆண்டவன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே அதுதான் பஞ்சபூதங்கள் தான் உடம்பு. அதனால்தான் நம்முடைய இறுதி காலத்திலே உயிர் போன பிறகு சைவர்கள் ஒரு மரபு வைத்திருக்கிறார்கள், அக்கினியிலே அதை சேர்த்து பழையபடி அந்த உடம்பை பஞ்சபூதத்துக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவது. நீரினுடைய பங்கும் இருக்கும் என்றபடியால்தான் நீர்க்கடன் செய்வோம், நீர்க்கடன் செய்வோம். ஏனென்றால் அதாவது கடன் வாங்கி கொண்டு உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம், முடிஞ்சது, வேலை முடிஞ்சது, கடனை திருப்பி கொடுத்த வகையில் தான். இது சைவர்களுடைய மரபு. பஞ்சபூதத்திலான உடம்பை உயிர் பிரிந்து விட்டால் அதுக்கு பிறகு உடம்புக்கு வேலை இல்லை. நீங்கள் பிரித்து கொடுக்காவிட்டாலும் கூட உடம்பே அதுவாக பிரித்து கொடுத்து கொடுக்கும். ஒரு சடலத்தை இதில் போட்டு வைத்து பாருங்கள், நாலு நாளிலே துர்நாற்றம் வீசும், காற்றாக மாறி போகிறது, நீராக வடிவம், நீராக மாறி போகிறது. இப்படியே பஞ்சபூதத்துக்கும் அந்த உடம்பு பகிர்ந்து, அது இயற்கையினுடைய வேலை. நிம்மதியாக கோயில பேசி கேட்கலாம் என்றால் இப்படி மிரட்டுகிறாயே. நிலையாமை உணர்ந்தால்தான் ஞானம் வரும். இந்த உடம்பு உயிர் என்று ரெண்டு சொன்னேனே, இதுல என்ன சிறப்பு என்று கேட்டால் உடம்புக்கு அறிவு இல்லை. உடம்புக்கு அறிவு இல்லை, உயிருக்கு தான் அறிவுண்டு. இங்க பாருங்க, அதை கொடு, இதை கொடு, என்னை பார், அப்படி திரும்புகிறேன், இப்படி திரும்புகிறேன், நான் பேசுகிறேன், இதெல்லாம் சொல்கிறேனே உயிர் இருக்கும் வரைதான். நான் போட்டிருப்பது இந்த இந்த குடிப்பது தண்ணீர் என்று தெரிகிறதே உயிர் இருக்கும் வரைதான். உயிரை எடுத்து விட்டால் இது வெறும் சடம், வெறுமனே சடம். இந்த சடத்திலே நிலையானது என்று ஒன்றுமே இல்லை. எப்படி இந்த ஒளிவெளிக்கு இருக்கிறதோ, எப்படி இந்த பாட்டில் இருக்கிறதோ, எப்படி இந்த வாட்ச் இருக்கிறதோ அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த பாட்டிலுக்கு தொட்டா தெரியாது, இதுக்கு தொட்டா தெரியாது, எனக்கு தொட்டா தெரியும். இதுதான் வித்தியாசம். இறைவன் செய்த அற்புதங்களிலே இது பெரிய அற்புதம். அறிவில்லாததாகிய இந்த உடல் என்கின்ற கூட்டுக்குள்ளே அறிவுள்ளதாகிய உயிரை உள்ளே போட்டான் ஆண்டவர். போய் அனுபவி என்று விட்டான். ஒவ்வொருவருடைய உடம்புக்குள்ளேயும் ஒரு உயிரை போட்டு, அது சொன்னா கூட தவறு, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உடம்பை போட்டு. உடம்பு உயிர் போடுவதில்லை, உயிருக்கு தான் உடம்பு போடுறார். ஒவ்வொரு உயிருக்குள்ளே ஒவ்வொரு உயிருக்காகவும் ஒரு உடம்பை போட்டி போய் அனுபவத்தை பெறு. இன்பம் துன்பம் மாறி 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 அடிக்கட்டும், அப்பொழுதுதான் ஆணவம் உண்மை ஞானம் உடிக்கும். ஆனால் இந்த உடம்பை கொண்டு வருகிற நாங்கள் என்ன செய்கிறோம்? திரும்ப திரும்ப வினை தீர்ப்பதற்கு பதிலாக வினையை புதுசு புதுசாக சேர்ப்போம். நமக்கு ஒருவன் அடிக்கிறான் என்றால் என்ன தெரிய வேண்டும்? நீ எப்போவோ ஒரு பிறவியிலே யாருக்கோ அடித்திருக்கிறாய், அந்த கணக்கு முடிந்தது. அப்படி யாராவது நினைக்கிறோமா? யாராவது ஒருத்தன் அடித்தால் இவனுக்கு எங்கே சந்தர்ப்பம் வாய்க்கும் நான் அடிப்பதற்கு என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னது தெரியுமா? கணக்கு தீர்க்க வந்த இடத்திலே கணக்கு உண்டாக்குகிறோம். சில பணக்கார வீட்டிலே பிள்ளைகளுக்கு தந்தை, பெரிய வியாபாரிகள் இருக்கிற வீடுகளிலே பிள்ளைகளுக்கு தந்தை பாக்கெட் மணி கொடுப்பார். அவர் கொடுக்கறது செலவழிச்சுட்டு வாழாதுன்னு. அவன் வியாபாரியினுடைய பிள்ளை இல்லவா? அவன் அதை போய் வியாபாரம் பண்ணி முதல் கொண்டு வந்துடுவான். அப்படித்தான் நாங்கள் ஆண்டவன் வினையை செலவழித்து விட்டு வா என்று சொல்ல, செலவழிப்பதற்கு பதிலாக புது வினை தேடிக்கொண்டு நாங்கள் போய் விடுவோம். நம்முடைய பெரியவர்கள் அந்த வினையை வகுத்து சொன்னார், வகுத்து சொன்னார்கள். எத்தனையோ பிறவிகளிலே சேர்த்து வைத்திருக்கிறோமே, அதற்கு சந்தித வினை என்று பெயர். அது ஒரு மலை போல குவிந்து கிடக்கிறது. அதிலே ஒரு பகுதியை எடுத்து, பக்குவப்பட்ட வினையினுடைய ஒரு பகுதியை எடுத்து ஆண்டவன் நமக்கு ஒரு பிறவியை தந்து அதிலே அந்த வினையை அனுபவித்து வா என்று அனுப்புகிறான். அதற்கு பிராரத்துவம் என்று பெயர். பிராரத்துவ வினை செய்கிற பொழுதே நான் புது வினை தடுகிறேன் அல்லவா, அதுக்கு ஆகாமிய வினை என்று பெயர். ஒருவன் அடித்த வினை எனக்கு வெறுப்பும் கோபமும் வருகிறது, அப்படி வினை தேடிவிட்டேன். இதெல்லாம் தேவையா என்று நீங்க நினைப்பீர்கள். தெரிந்தால்தான் வாழ்க்கை செம்மைப்படும். ஒருவன் அடித்த உடனே நான் சொல்றேன், ரொம்ப கஷ்டமான காரியம் தான், உடனே நினைப்பவர் முருகா நான் எங்கேயோ செய்த பாவம் தீர்ந்து விட்டது அப்படி நினைக்கப்பட்டார். அப்படி ஒவ்வொன்றாக பழகினோமானால் ரெண்டு விஷயம். ஒன்று, நம் வினை தீர்ந்து விடும். முட்டவர்களோடு பகை இல்லாமல் போய்விடும், பகை இல்லாமல் போய்விடும். அது ரொம்ப முக்கியம் அல்லவா? வாழ்க்கையில கூட அது உதவுகிறது.
Apa putih minyak terde minyak angge sel angge itu diri berapa ini berapa minyak ada. Karena tan sudah mau tinai nari nasi dah. Mere kan ada dua ini benda ini benda bukan. Masihnya main kan berdua. Kayaknya main itu lebar ya kira. Bumbari ke bora. Ada dua benda ini patra. Patra orangnya orang musim manam saja dapat dua ini. Ada itu nama kita dari yang random. Kayaknya yang kira ini tan kaki yang itu dari yang. Yang ini untuk paket ini kita kuriya berbentuk sunder itu manam dalam nanti balik ke hati ini indah asyik itu kita kaya itu kita nilai ini pura betul boy berandu ada anu itu dua itu kita ini sunder murti nana putih sani kita mau urdari yang beri putih sani kita mau urdari yang beri ada atma baku itu nanti kita kari apa yang nanti masih ada lagi bah ni sunder berani itu berani ini nanti itu berlaku ini kita mulia boleh ஆனால் நீ குறிப்பிட்ட இந்த வினை தீர்ப்பதற்காகத்தானே என்னை ஒரு பறவை எடுத்து போகப்படுகிறாய் நான் புது வினைகள் தேடாமல் இருக்கும்படி என்னை தடுத்தாட் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை ஆண்டவனுக்கே செக் வைத்தான் ஆண்டவனுக்கே செக் வைத்தான் இங்கே வந்து பெண்களை நிறுவுகிறாயா போ அங்கே என்றார் நான் போகிறேன் பிரச்சனை இல்லை நீ சொன்னது போல வினைக்கு மறுவினை இல்லாமல் வினை இல்லை நான் போய் போயிருக்கேன் அந்த அனுபவத்தை பெறுகிறேன் ஆனால் ஒன்று நான் புதுவினை தேடுகிற காலம் வந்தால் என்னை நீ வந்து தடுத்தாக் கொள்ள வேண்டும் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றிலே பல பேருக்கு புரியாமல் இருக்கிற ஒரு காரியம் முதல் சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுது படத்தவியாருடைய மகளை திருமணம் செய்ய வருகிற பொழுது இந்த சிவபெருமான் நான் உரிமை காரணமாக அவரோடு கண்டபடி பேசுவேன் நீங்க கோவிக்கப்படாது நான் என்ன பண்ணிச்சு ஒரு கேழவன் வேஷம் போட்டு வந்து ஓலை கொண்டு வந்து கொடுத்து நீ எனக்கு அடிமை உங்க பரம்பரையே அடிமை உங்க பாட்டு நடித்து வந்துட்டான் கல்யாணத்தை குழப்பறதுக்கு வர்றா இந்த கடன் தாக்கல் பண்ற வேலை திருமணம் செய்ய நடக்க போறது திருமண பந்தலிலே வைத்து கல்யாணத்தை குழப்புகிறார் சிவபெருமான் அதுக்கு பிறகு அந்த என்ன பண்ணினார் நல்ல பெயர் கொடுத்தாரே சுந்தரமூர்த்தி பித்தாரே என்றாரே ரொம்ப பொருத்தமான பெயர் அவருக்கு அதுதான் அவர்தான் நான் நினைப்பது அதனாலதான் அந்த பேரை கேட்டு அவரே மதித்தார் அல்லவா அப்ப கல்யாணத்தை குழப்பிட்டார் சுந்தரத்தை படிக்கிற எல்லாருக்கும் கேள்வி வரும் கல்யாணத்தை குழப்பின சிவபெருமான் பிறகு ரெண்டு கல்யாணத்துக்கும் அவரே ஹெல்ப் பண்றார் என்ன அப்படின்னா முதல் கல்யாணத்தையும் கட்டி வச்சிருக்கலாமே ரெண்டு இருந்தா இல்லையா மூணு இருந்தா இல்லையா அப்படிதான் இப்ப பல பேர் நினைக்கிறாங்க ஒன்றுக்கு மேல போறதுன்னு முடிவு பண்ணி விட்டார் எதுல போனா என்ன கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா பலவையா சங்கிலியாரே கட்டி குத்துக்கப்படாது சிவபெருமா நான் சொல்றது சரிங்களா இல்லையா நீங்களே சொல்லுங்க ஏன் கட்டை தடுத்தார் என்றால் வேற ஒன்றும் இல்லை அந்த திருமணம் இருக்கிறதே அது நடந்திருந்தால் சுந்தரருக்கு ஆகாமியம் விளைந்து வினை தொடர்பு வந்து முந்தி என்பது கிடைக்காமலே போய் சங்கிலியாரும் பலவையாரும் விரும்பி வந்தவர்கள் அதனாலே அது அந்த வினையினுடைய பயன் அதை அனுபவிக்க எடுத்த பிறவி அதை அவர் கட்டாயம் பண்ணினால்தான் வினை முடியும் அதுக்காக அவரே உதவி செய்கிறார் செய்த உதவி என்றால் கொஞ்சம் உதவியா செய்கிறார் ஒரு ஒரு நான் சொல்றது உண்டு ஒரு காமெடி நடிகர் பண்ற வேலையெல்லாம் சிவபெருமான் பண்றார் சார் அந்த அம்மா கேட்குது நீங்க இரண்டாம் திருமணம் பண்ண வந்து இவர் வந்து காதல் தூதர் அனுப்புறார் காதலுக்கு தூது போறாரு சிவபெருமான் காதலுக்கு தூது போறாதியா சிவபெருமான் பாருங்க அதான் சிவனை கும்பிடுறதுல என்னென்ன லாபம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறோம் எளிதந்த கருணை என்பது அதுதானே ஒரு மெய்யடி நான் கேட்டு விட்டா அந்த ஆள் தன்னுடைய தகுதி பற்றி கவலையே படாது நம்பிட்டு கொடுக்கணுமா கூட நான் போய் கொடுக்குறேன் என்று புறப்பட்டு விட்டார் இது கேள்விப்பட்டு பின்னாலே ஒரு சிவனடியா ரொம்ப கோபித்தார் ஏ ஒரு கமக்கா கடிக்காம நாயனார் என்று அவருக்கு பெயர் அவருடைய கோபம் என்ன தெரியுமா அவர் கோபப்பட்டது இருந்துதான் அவர் சொன்னார் என்னென்றால் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் கோபிக்கிறாரு ஆன கோபிச்சிருக்கணும் ஏ கடிக்காம நாயனார் சிவபெருமான கோபிச்சிருக்கணும் நீ என்ன காதல் கடிதாசி கொண்டு போறாய் நீ கோபிச்சிருக்கவன் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் கோபிக்கிறார் என்ன கோபித்தார்ண்டா அவர் அவருடைய அந்த சிவனுடைய இருக்கிற காதலை பாருங்க நம்ம பிள்ளை தவறு செய்துட்டா அதை தவறு செய்ய சொல்ல மாட்டாங்க அது அந்த பையனோட சேர்ந்துதான் இவன் கெட்டான் அப்படிதானே சொல்லுகிறோம் நம்ம பிள்ளையோட சேர்ந்து அவங்க கிட்ட எந்த அம்மா சொன்னது நான் கேள்விப்பட்டது
சரி என்று சொல்லிட்டேன் நீ நாளைக்கு அவன் சத்தியம் பண்ற பொழுது
லிங்கத்திலே சத்தியம் பண்ணாதே மரத்திலே சத்தியம் பண்ணி கேளு. நான் நினைக்கிறது இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த சினிமா சுவாமி நடிகர்கள்லாம் இந்த மூடத்தி சுந்தரர் ரொம்ப பட்டுச்சாலையோட ரெடியா வந்துட்டா சத்தியம் பண்றது இவர் இருக்க மாட்டார் இந்த துணிவு சத்தியம் பண்ண பார்த்து அம்மா சொல்லிச்சு லிங்கத்துல என்ன சத்தியம் பண்ண வேண்டாம் இந்த மரத்துல பண்ணுங்க மரத்துல பண்ணுங்க உடனே இவருக்கு ஒண்ணும் பண்ண முடியல திருடத்துக்கு தேங்க ஓட்டி நினைறேன்றது இதுதான் இல்ல இல்ல லிங்கத்திலே பண்ணிடுறேன் அதெல்லாம் வேணாம் மரத்துல பண்ணுங்க பண்ணினா பண்ணிட்டு சத்தியம் பண்ணா சிவன்ல பண்ணிதாயிருக்குது அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு போனவனே கண் போச்சு மகத்தில் புக்கல் ஒரு தனி எனக்கான ஒரு தெரிந்து கொள் என் கண் குருடானால் அது எனக்கு பழி இல்லை உனக்கு பழி இப்பேற்பட்ட அடியார்களுடைய பரம்பரையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் தெரிகிறதா இந்த அவர்கள் பாடின இந்த பாட்டுக்கான உயிர்ப்பு எங்கே இருந்து வருகிறது என்று சொல்றது எங்கே இருந்து வருகிறது என்று சொல்றது இப்ப இந்த உடம்பு உயிரோடு என்று சொன்னேனே உடம்பும் உயிர் உயிருக்கு அறிவு ஒன்று உடம்புக்கு அறிவு இல்லை சும்மா உங்களை கேட்கிறேன் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தினா ரெட்டம் வந்துருமா இந்த உடம்பாகிய அறிவில்லாத பொருளுக்குள்ளே உயிராகிய அறிவுள்ள பொருளை ஆண்டவன் போட்டிருக்கிறான் உங்களுக்கு தெரியும் இப்போ ஏன் போட்டிருக்கிறான் என்றால் என் வினை தீர வேண்டும் எனக்கு இன்ப துன்பமாகி அந்த அனுபவங்களாலே வினை தீர வேண்டும் இந்த இன்ப துன்பமாகிய அனுபவங்கள் உயிரில் ஏற்படுகிறதா உடம்பில் ஏற்படுகிறதா உடம்பு வேற உயிர் வேற உடம்பு அறிவில்லாத பொருள் அறிவில்லாத பொருளிலே ஏற்படுகிற அனுபவங்கள் அறிவுள்ள பொருளிலே போய் பதிய வேண்டும் முடியுமா நீங்க நினைச்சு பாருங்க உடம்புக்கு அறிவே கிடையாது உங்களை ஏற்படுகிற அனுபவங்கள் அடிக்கார கவலையா இருக்கிறது தலைவினா சந்தோஷமாக இருக்கிறது அப்ப உடம்பிலே தான் இந்த அனுபவங்களை எப்படி உயிரை போய் சேருகின்றன அறிவில்லாத பொருளை இருக்கிற இந்த அனுபவங்கள் எப்படி அறிவுள்ள பொருளை போய் சேருகின்றன என்பது கேள்வி ஆண்டவன் பெரும் அற்புதம் பண்ணினான் இந்த உடம்பை படைக்கிற பொழுது ஒரு பெரிய அற்புதம் பண்ணினான் ரொம்ப சுருக்கமா சொல்ற பெரிய விஷயம் என்றபடியா சுருக்கமா சொல்றேன் என்ன பண்ணினான் என்றால் ஆண்டவன் இந்த உடம்பை படைக்கிற பொழுது உயிரை உள்ளே போட்டுட்டான் உடம்புக்குள்ளே உயிர் இப்போ இந்த பாட்டிலுக்குள்ளே தண்ணி இந்த இந்த தண்ணி இந்த பாட்டிலினுடைய அளவு தண்ணி தருவாங்க இப்போ இதுல வருது நான் தொட்டால் தண்ணி இல்லை அது தொடுபட வேண்டும் என்ன செய்வது உடம்பையும் உயிரையும் ஒட்ட வேண்டும் என்று நினைத்தான் கடவுள் எதனாலே ஒட்டுவது உடம்பையும் உயிரை ஒட்டினால்தானே உடம்பு அனுபவம் உயிரனுபவமாக மாறும் எப்படி ஒட்டுவது என்று ஆராய்ந்து பார்த்துவிட்டு ஒரு ஒழுங்கு செய்தான் இறைவன் வாக்கு என்கின்ற ஒரு தத்துவத்தை நம் மூலாதாரத்திலே கொண்டு வந்து பதித்தான் வகுப்பிலே சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லுகிறேன் என்று எனக்கே தெரியும் ஆனால் இவ்வளவு சைவ அன்பர்களுக்கு தெரியாமல் இது ஏன் இருப்பான் வாக்கு என்ற ஒரு ஒன்று அது நம்முடைய சுத்தமானிலே ஏற்படுவது மூலாதாரத்திலே ஒரு வாக்கு என்ற ஒன்றை கொண்டு வந்து வைத்தான் அது பிறக்கிற பொழுதே அந்த மூலாதாரத்திலே வந்து பொருந்தி விடுகிறது அந்த வாக்கு விரித்தியாகி விரித்தியாகி மெல்ல 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 மேலே வந்து வாயாலை வழியில் வருகிற பொழுது சத்தம் என்று வருகிறது இவ்வளவு முதல் பதிவு பண்ண நாலு இடத்தை கொண்டு வருகிறது மூலாதாரத்திலே அதுக்கு ஒரு நிலை வேற அதற்கு பிறகு தொப்பிழுத்து வருகிற பொழுது அதனுடைய நிலை வேற நடு நெஞ்சுக்கு வருகிற பொழுது அதனுடைய நிலை வேற கொண்டைக்கு வருகிற பொழுது நிலை வேற வெளியில வருகிற பொழுது நிலை வேற நாளுக்கு நாலு பெயர் அறிவு சார்ந்து வைத்திருக்கிறார் மூலாதாரத்தில் இருக்கிற பொழுது அதற்கு சூக்குமை வாக்கு என்று பெயர் தொப்பொழுது வந்துவிட்டால் அதுக்கு வைசந்தி வாக்கு என்று பெயர் நடுநெஞ்சுக்கு வந்துவிட்டால் அதுக்கு மத்திமை வாக்கு என்று பெயர் தொண்டைக்கு வந்துவிட்டால் வைகரி வாக்கு என்று பெயர் உள்ளே நிற்கிற பொழுது அது சூக்கும வைகரி வெளியிலே வந்தால் கூட வைகரி வாக்கு நாலு இந்த வாக்கு தான் உடம்பையும் உயிரையும் ஒட்டுகிறது உடம்பையும் உயிரையும் ஒட்டுகிறது இந்த வாக்கு மூலாதாரத்தில் இருக்கிற பொழுது
ஒரு கடிதத்துக்கு கூட படுங்க. இவனுக்கும் கோபமான கோபம், இது அந்த காலத்துல கதை டெலிபோன் இல்ல, அதுக்கு டெலிபோன் டக்குனு தள்ளிட்டு கதைக்கலாம். இவனுக்கும் ஏக்கமான ஏக்கம் கோபமான கோபம் நான் சொல்லியும் இவன் ஒரு கடிதம் கூட போடலையே, பதினஞ்சு லேட்டர் போட்டுட்டேன்னு கோபத்தோடு வந்தான். வேலை முடிஞ்சு கொதிக்கிற கோபம், வீட்டுக்கு வந்து கதவை கட்டினான். இவன் கதவை திறந்தான், போட்டான்னு போட்டான் ஒரு அடி கண்ணத்தில். இந்த அம்மா துடிச்சு போச்சு, சுவாமி ஏன் என்னை அடிக்கிறீர்கள் என்றார். அந்த காலத்து தமிழ்ல சொல்லு, வேதா என் அடிக்கிறேன் கேட்டா இந்த காலத்து தமிழ், சுவாமி என்னை ஏன் அடிக்கிறீர்கள் என்றாடா. உன்னை அடித்தாம என்ன செய்யறது, கொல்ல வேணும். நான் என்ன தப்பு பண்ணி உனக்கு லெட்டர் போட்டேன், அங்க இருந்து பதினஞ்சு லெட்டர் போட்டேன், கிடைச்சுதா? கிடைச்சது. இன்னொரு அடி போட்டேன், கிடைச்சுமா? நீ பதில் போடையில கிடைக்கலன்னு சொல்லிருந்தா அவங்க கொஞ்சம் ஆத்திரம் போயிடுது. பதினஞ்சு லெட்டருமா கிடைச்சது? பதினஞ்சு லெட்டரும் கிடைச்சது சுவாமி, பதினஞ்சு லெட்டரும் கிடைச்சா நீ பதில் போட இல்லை. ஆமா, பதில் போட இல்லை. ஏன் பதில் போட இல்லை? முதல் நாளே சொல்லி இருக்கிறேன் அல்லவா, என் உள்ளம் மறந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா. அது சொன்னபடியாதான் பதில் போட இல்லை. என் மனம் மறந்து தெரிந்து கொள்ள சொன்னபடியா பதில் போட இல்லையா? ஏன் என்று இவன் கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், நீங்க கடிதத்தை எழுதி என்னிடத்துல போட்டு ஒப்பி அனுப்பி இருக்கிறீங்க. நான் வாசிக்க வேணாம் தெரிஞ்சிருந்தா நீங்க திறந்தே அனுப்ப மாட்டீங்களா? ஒப்பினபடியா? நீ திறந்து வாசிக்க வேணாம் ஒப்பினீங்க. அதனாலே தான் நீங்கள் வந்தவர்கள் தான் திறக்க வேணாம் அப்படியே வச்சிருக்க. நீங்க பதில் போட சொன்னது எனக்கு தெரியாது. இவளை என்ன சொல்றது, முட்டாளுக்கு சொல்லலாமா? சொல்லலாம். அந்த முட்டாளுக்கு ஆறு என்றால் நாங்கள் எல்லோரும் தான். ஆண்டவன் வாக்கு என்ற அந்த சத்த பசையை போட்டு உடம்போடு ஒட்ட வைத்து அனுப்பினான். அதை திறந்து பார்த்து வெளியே வா என்று நாங்கள் ஒட்டின அந்த எங்களை திறக்காமல் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்திருக்கோமே. நாங்கள்தான் அந்த பொண்ணு. நர்பம் சொல்லும் பாருங்க, உடம்பிலே இருந்து அந்த ஆன்மா அந்த வாக்கு பழைய கொடி போய் மூலாதாரத்திலே ஒட்டிட்டதாக இருந்தால் அதுக்கு பிறகு அந்த உடம்புக்குள்ளே உயிர் சும்மா நின்றுட்டு ஆனும். உடம்பிலே படுகிற எந்த அளவுக்கும் உயிருக்கு போகாது. நாங்க படிக்கிறோமே ரமண மகர்ஷியை பற்றி படிக்கிறோம், வெளியவர்களை நாவுக்கரசரை சுண்ணாம்பரைகளை போட்டோடனே மாத்திரை பண்ணையும் மாலை மதியமும் என்று பாடினாரே, அவர் சுண்ணாம்பரைகளை போட்டா குளிருமா? குளிருமா? நான் சும்மா லௌகிக்கா பேசத்தானே வேணும். சும்மா சுண்ணாம்பரைகளை போட்டு பாருங்க, குளிர்ந்து பாட முடியுமா நம்மாலே? ஏன் பாடினாரா? அப்ப பொய்யா பாடினாரா? இல்லை, அவருக்கு உடம்புக்கும் உயிருக்குமா தொடர்பு அறந்து போச்சு. உடம்புல ஏற்பட்ட எந்த பாதிப்பும் அவர் உயிரை பாதிக்கவில்லை. அதனால தான் போய் பாட முடிந்தார். அதுதான் உடம்பு உயிர் கிடைப்பிட்டா அப்படி கடமான கேட்பீர்கள். பேச்சாளனுக்கு என்ன வேலை சொல்லுவதே தெளிவா மற்றவர்கள் நம்பும்படி சொல்ல வேணும். அவ்வளவுதான். இந்த அம்மா இருக்கிறார் நான் சொல்ல பாருங்க, அப்படி இருக்குமான்னு கேட்டா ஊர்ல புளியங்காய் பார்த்துருக்கீங்களா? புளியங்காய் காயா, அந்த புளியங்காயை உடைஞ்சு பாருங்க. நேரத்துல குத்தி பெரும்பாலும் நேரத்துல பொங்கல் அப்படி அந்த மாதிரி அந்த சதையோட ஒட்டி இருக்கும். இதே புளியங்காய், அந்த புளியங்காய் தட்டினா டக் டக்குன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா உள்ள சதையில தான் அந்த அறுவை எல்லாம் போகும். இதே புளியங்காய் பழமாயிட்டு இருக்கிறீங்க, தட்டி பாருங்க, டிக் டிக்னு சத்தம் கேட்கும். என்ன தெரியுமா, உள்ள புளியம் பழம் இருக்கும், ஆனா போதோட ஒட்டாம கழுந்து போய் உள்ளே இருக்கும். இதுதான் சீவன் முத்தங்கிலே, இதுதான் சீவன் முத்தங்கிலே. இப்ப நான் சொன்னேனே, இந்த வாக்கு வந்து பழையபடி மூலாதாரத்திலே ஒடுங்குகிறது என்று சொன்னேனே, அப்படி ஒடுங்கி விட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால், இப்ப பாருங்க, மூலாதாரத்திலிருந்து உடம்ப ஒட்டின வாக்கு மூலாதாரத்துக்கு வந்துட்டு, அதனால எங்கேயாவது சார்ந்து தான் அது நிக்க வேண்டும், தனியே நிக்க முடியாது. என்ன தெரியுமா செய்யும், அது உடம்பை சார முடியாது என்று தெரிந்த உடனே சிவத்தை சார, சிவத்தை சார்ந்தது. அதற்கு பிறகு அந்த ஞானியினுடைய உடம்பிலே இருந்து வருகிற வார்த்தை எல்லாம் அந்த வாக்கு சிவத்தை சார்ந்த வாக்கு என்றபடியால் சிவவாக்கு என்று பெயர். நம்முடைய திருமுறைகள் அத்தனையும் சிவவாக்கால் ஆக்கப்பட்டவை. அதை புரிந்து கொள்ளும். நான் கவிதை எழுதுவேன் என்பதற்காக கவிதை எழுதினா அது ஒன்றும் பயன் செய்யாது, பயன் செய்யாது. இன்றைக்கும் திருமுறைகளுக்கு சக்தி உண்டு. நான் இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், நம் பக்குவத்தை நாம் வளர்த்து கொண்டு விட்டோமானால் முதலில் இந்த பாடகனை இன்றும் வைக்கலாம். எந்த ஐயப்பாடும் கிடையாது. நாம் வளர்த்துக் கொள்ளவில்லை, நாம் நம் சக்தியை வளர்த்துக் கொள்ளவில்லை, நம்பிக்கையை இழந்து விட்டோம். இதெல்லாம் ஒரு கதை என்று தானே நாங்கள் படிக்கிறோம். உண்மை என்று யாராவது நம்பி படித்தோமா? சுந்தரர் செய்த அத்தனை அற்புதங்களும் இன்றைக்கு நடக்க ஆற்றிலே போட்டு குளத்திலே எடுத்தாலே நம்பிக்கையாக நடக்கும், எந்த சந்தேகமும் இல்லை.
எப்படி நடக்கும் என்று கேட்டார். அவர்களுடைய வாக்கு சிவவாக்காக மாறிவிட்டது. அதற்கு பிறகு அது சாதாரண வாக்கு அல்ல, சாதாரண ஒரு பசுவாக்கு அல்ல, அது பரிவாக்காக மாறி புறப்பட்டால் அந்த வாக்கு சக்தி செய்யும். அதை நம்புங்கள். பாருங்க, ஒரு நூலை எடுத்து இப்படி பிடிக்கிறேன், இந்த பக்கம் ஆட்டுறேன், இங்க ஆடுமா ஆடாது, இங்க ஆட்டுறேன், இங்க ஆடாது. சிவவாக்கு பிறந்து தேவாரம் இருக்கிறது, அது சிவவாக்குல இருந்து பிறந்தது. அதை நான் சொல்ல சொல்ல அந்த சிவ அதிர்வு எனக்குள்ளே பதியும் என்றபடியால் தான் திருமுறையை இன்று மட்டும் நாங்கள் போற்றுவோம். இன்று மட்டும் போற்றுவது, வேற ஒன்றும் இல்லை. வேற பாட்டு படித்தா பாட்டுகள் தெரியும், பொருள் வரும், கவிதை படிப்போம், அவ்வளவுதான். இந்த திருமுறைகளை படிக்க படிக்க அந்த அதிர்வுகள் என்ன செய்யும் என்றால், நமக்குள்ளே சிவ அதிர்வுகளை உண்டாக்கி பழையபடி நம் வாக்கை ஒழுக்கி நம்மையும் அந்த அடியார் நிலைக்கு கொண்டு போகும். அதற்காகத்தான் திருமுறைக்கு விழா. சரி, அதிலே இந்த ஏழாம் திருமுறை பாடுகிற சுந்தரருக்கு என்ன முக்கியத்துவம்? ஒன்றும் இல்லை. பாருங்கள், சுந்தரர் நம்முடைய பெரியவர்கள் வழிபடுகிற முறையை பகுத்தார்கள், வழிபடுகிற முறையை பகுத்தார்கள். அதிலே சுந்தரருக்கு இந்த நான்கு பெருமக்கள், நான்கு பெருமக்கள் என்று இவ்வளவு பேருக்குள்ளே பிரித்து வைத்திருக்கிறோமே, நாலு பேரும் அந்த பகுப்பினுடைய அடையாளங்கள், பகுப்பினுடைய அடையாளங்கள். கடவுளை கும்பிடுகிற முறை என்ன? மத்திய சமயத்தவன் என்றால் என்ன சொல்லுவான்? கையை எடுத்து கும்பிடு, முழங்காலை கும்பிடாது, ஏதோ சொல்லுவான். அப்படி இல்ல, இங்கே சொன்னார்கள் என்னவென்றால், கடவுளை கும்பிடுவதற்கு நான்கு வழி உண்டு, உன்னுடைய தரத்துக்கேற்ற வழிபாட்டை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். அது என்ன நான்கு முறை என்றால், முதலிலே ஆண்டவனை வழிபட வேணுமா? முதல் நிலையிலே வழிபடுகிறாயா? ஆன்மா வளர்ச்சி பெறவில்லையா? முதல் நிலையிலே சும்மா இப்படி வந்து சிவனை பார்த்துட்டு போ, அதுக்கு கூட சந்தர்ப்பம் இல்லையா? கோபுர வாசல் என்று ஹலோன்னு போ, ஒன்னும் தப்பில்லை. வேறு சமயத்தில் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த முறையின்படிதான் நீ வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் சைவத்திலே அப்படி கிடையாது. இதற்கு பழைய இளம் பிள்ளைகளை பார்ப்பேன், சைக்கிள்ல வருவார்கள், கோயிலை கண்டா அப்படியே பெடல்ல ஒரு தரம் எழுந்து நின்று இப்படின்னு போயிருவாங்க. நம்ம மூத்தவர்களுக்கு எல்லாம் கோபம் வரும், வேலை போன்றவர்கள் நெற்றி நுறைய பூரணமாக கொசு, திரிகுண்டலமாக கொசு, அதான் சொல்லாதீங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், வழிபாட்டை இன்னொருவருமே யாரும் யாருக்கும் திணிக்கப்படாது. ஏனென்றால் அவனவன் ஆத்ம நிலைக்கு தான் அவன் வழிபட முடியும். குழந்தைக்கு பால் தான் உணவு, பிறந்த பிள்ளைக்கு இட்டலி தான் உணவு. இட்டலி தந்து குழந்தை பையன் நல்லா வளர்கிறான் என்று பிறந்த குழந்தைக்கு இட்லி கொடுத்தா பிள்ளை தந்து போகும். பால் கொடுத்து தானே பிள்ளை பிறந்தது, 25 வயசானாலும் பாலை கொடுத்து வந்தா பையன் தந்து போவான், உண்மையா இல்லையா? ஆகவே அந்தந்த ஆன்ம பக்குவத்துக்கு தான் வழிபாடு. அதை பிரித்து செய்தவர்கள் நாம் செய்வோம். முதலிலே புறத்திலே வழிபாடு போதும், ஒன்றும் தப்பில்லை. சும்மா ஒத்துக்கிட்டாலும் பூசிட்டு பூசிட்டு போறீங்க, அப்போ அது ஆரம்ப நிலை வழிபாடு. அந்த வழிபாட்டுக்கு என்ன பெயர் என்றால் புற வழிபாடு என்று பெயர். கடவுளை சும்மா இப்படி பார்த்துட்டு, அதுக்காக தான் இவ்வளவு கோபுரம் கோபுரம் எல்லாம் கட்டினான். சாமிக்கு இவ்வளவு கோபுரம் கட்டவா வேணும், இத்தனை சிலைகள் வைக்கவா வேணும்? என்னடா நாட்டிகம் பேசுற மாதிரி பேசுறான்னு தப்பா நினைக்காதீங்க, என்னை பார்த்தோம் அப்படி நினைக்க முடியாது. இவ்வளவு உயரமான கோபுரங்கள், இவ்வளவு பெரிய சிலைகள் எல்லாம் ஏன் வைத்தார்கள் தெரியுமா? சும்மா போற வழியிலே கண்ணில படுத்தும். நம்ம தலைமுறைக்கு எப்படித்தான் ஆண்டவனை நினைப்பூட்டுவது? ஆண்டவனை நினை நினைன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம தமிழ் மண்ணிலே ஒரு வீதியாக ஒருத்தன் போனா 10 கோயிலை தாண்டாம போக முடியாது. 10 கோயிலையும் பார்க்கிற பொழுது ஓஹோ இதுல ஒரு கோபுரம், இதுல ஒரு கோபுரம், இதுல கோபுரம் நினைக்காம போவானா? ரொம்ப நுட்பமான இவன் கும்பிட மாட்டான். அம்மா இவனோட போனா அம்மா கும்பிடுவா, அப்பா கும்பிடுவா, பாட்டா கும்பிடுவா. இவனை அறியாம இதை கண்டா கும்பிட வேணும் எண்ணம் தானா வந்துடும். கும்பிடுன்னு சொல்ல வேண்டாம், இதை பார்த்தா அப்பா கும்பிடுறாரு, அம்மா கும்பிடுறாரு. இவனுக்கு அதுல ஒண்ணும் பெரிய நம்பிக்கையோட கும்பிட மாட்டான். சும்மா அதுல போயிட்டு அப்பா கும்பிட்ட முடியா நான் இப்படிட்டு போறேன். இந்த வழிபாட்டுக்கு புற வழிபாடு என்று பெயர். இதற்கு சைவத்திலே சரியை வழிபாடு என்று பெயரிட்டார். அவன் சொல்லுகிற பயன் நாங்க பயந்துவோம், அவ்வளவுதான். சரிய வழிபாடு புறத்திலே ஆண்டவனை வழிபடுவது. அதற்கு மேலே எனக்கு கொஞ்சம் அனுபவம் வந்து விட்டதா, அதற்கு பிறகு புற வழிபாடு அகத்தோடு தொடர்பு படும். கடவுளை கும்பிடவே மாட்டேன் என்றவன் ஒத்தவர்களால் சும்மா திருமதி பூசினவன் இப்படி எல்லாம் இருக்கிறானே, அவனை கல்யாணம் கட்டி மனைவி மூத்த முதல் பிரசவம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாச்சு, டாக்டர் தியேட்டர் எடுத்து வெளியில வர்றா, தியேட்டர் திறந்து வந்து வெளியில வர்றா, கண்ணாடியை கழுக்கிறார். எல்லா சினிமாவும் பார்க்குறேன், ஏன்டா இந்த கண்ணாடியை கழட்டுறாருன்னு எனக்கு தெரியும். கண்ணாடியை கழட்டிட்டு ரெண்டு உசுரில் ஒரு உசுர் தான் பிழைக்கும் என்றார்.
சொன்ன உடனே இந்த திருமலை இப்படி பூசின வந்திருக்கிறானே, இப்படி பூசுற பொழுது இந்த கோயிலை நினைப்பான், சிவனை நினைப்பான், ரெண்டு உசரையும் காப்பாற்றி குடிக்கலான்னு கேட்பான். இப்ப என்னாச்சு தெரியுமோ, புற வழிபாடு அகத்துக்குள்ளே போய்விட்டது. புற வழிபாடு அகத்துக்குள்ளே போய்விட்டது. அப்படி போய்விட்டால் ஒண்ணு நீங்க பண்ணாதீங்க, அதெல்லாம் சிவன் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். படைத்தல், காட்டல், அழைத்தல், அருளல், மறைத்தல் என்ற ஐந்தொழிலும் சிவபெருமான் செய்கிறார் என்றா நீங்க யாரும் இதுக்கு பொறுப்பு இல்லை. அந்த பொறுப்பெடுத்துக்குது. நான் எப்பவும் சொல்றது உண்டு, சிவன் நம்மை காப்பார் என்று நம்புங்கள். சிவனை நீங்க காக்க புறப்படாது. சிவனை நீங்க காக்க, சிவனுக்கு அதுதான் பேரு. ஐந்தொழில் தான் ஐந்து பஞ்ச கிருத்திய நடனம் அவன் மிகவும் புரிகிறான். சும்மாவா புரிகிறான், நம்ம எல்லாம் விடுத்த வேண்டாமா, நான் பிள்ளைகள் இல்லவா. நடனம் புரிந்து 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 அவன் என்ன செய்வான், மேலே இருந்து பார்ப்பான். இப்ப என்ன, புற வழிபாடு அகத்தோடு சேர்ந்துட்டு, அகப்புற வழிபாடு என்று அதற்கு பெயர். உள்ளையும் கும்பிட்டு வெளியிலையும் பூசுறான். முன்னி சும்மா பூசினவன் என் மனைவியும் பிள்ளையும் காப்பாத்துக்கு பூசினானே, உள்ள போய் பிடிச்சான். இந்த வழிபாட்டுக்கு அகப்புற வழிபாடு என்று பெயர். இதற்கு தத்துவத்திலே கிரியை வழிபாடு என்று பெயர். சரியை வழிபாடு, கிரியை வழிபாடு முடிஞ்சதா? இதுக்கு மேலே அடுத்த வழிபாடு ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா, நல்ல அனுபவம் வந்து விட்டது, வயது வந்து விட்டது, இப்ப உள்ளையும் கும்பிட்டு கும்பிட்டு பழகின பிறகு புற வழிபாடு தேவையே இல்லை, கோயிலுக்கே போகாம கும்பிடலாம் என்று பக்குவம் வந்து. அதான் சித்தர்கள் பண்ணினாங்க. ஒரு சித்தர் கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற பாக்குற, கோயிலுக்கு வந்தவங்க அந்த வாசல் போட்ட படிக்கல்ல போட்டு மிதிச்சு மிதிச்சு விட்டுக்கு போறான். உள்ளுக்கு போய் சிவனை கண்டோட கண்ணுத்துல போட்டான். நீங்க பார்த்தோம், இந்த சித்தர் கோயில் கட்டுற பொழுதே இருந்த சித்தர். இவருக்கு தெரியும், அந்த சிப்பி ஒரு கல் அடித்து இப்படி தட்டி பார்த்தான், இது அவ்வளவு நல்ல கல் இல்லை, இதை உடைச்சு வாசலுக்கு போட்டுட்டான். இந்த கல்லை தட்டினான், ஒரு மத்த பாதையை தட்டினா நல்லா இருந்தது, லீட நீங்க உள்ளுக்கு வச்சுட்டான். இந்த பாதி கல்ல மீதிக்கிறான், மீதி கல்ல போய் பூ போட்டு கும்பிடுறான். சித்தர் கேட்டார், ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து ரெண்டாய் ஆக்கியே வாசலிலே போட்ட கல்லை மடிந்ததே மிதிக்கிறேன். பூசணிக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் ஜாத்திரீர், ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லுமே. இதை மிதிக்கிறா அதை பூவை போடுறா, இது பெருமாளுக்கு ஏதாவது பிரியம் உண்டா? அந்த வழிபாட்டுக்குள்ளே நுழைந்து விட்டான். புற வழிபாடே தேவை இல்லாமல் போய்விடும். ஒரு சித்தர் வந்து கோயில் வாசல்ல படுத்துட்டார், நேரம் முகஸ்தானத்துக்கு காலை நீட்டி கொண்டு படுத்துட்டார். கோயில் தர்மத்தாக்கெல்லாம் பதவி போனார்கள். மூலஸ்தானத்துக்கு ஒரு காலத்துக்கு படிக்காதே கிழவன் போய் எழுப்பி சொன்னார்கள், சித்தரே இப்படி படுக்கப்படாத எழுந்துங்க. சித்தரை இப்படி இருந்து பார்த்த ஒன்றும் பேசல, திருப்பி கால நல்லா நெட்டிட்டு படுத்துட்டார். இந்த கோயில்கள் நிர்வாகங்களுக்கு எல்லாம் கோபம் வந்திருக்கிறது. என்ன கோபம், சிவபெருமானுக்கு காலை நட்டினார் வந்தது முதல் கோபம், இப்ப கோபம் நாம சொல்லியும் கேட்கல என்று கோபம். நம்ம ஆனவங்க வெறும் பெருமளவா, நான் சொல்லி இந்த சித்தரை கேட்கிறோம்னா எல்லாருக்கும் கோபம் வந்து எல்லாரும் சேர்ந்து சித்தரை போட்டு அடித்தார். வயசான கிழவன் அடித்தார், அடி விழுந்தவங்க கிழவன் நிமிந்து பார்த்தேன், அடிக்காம என்ன பண்றது, சொன்னா கேட்காம சிவனுக்கு காலை நடத்தி கொண்டு படுத்திருக்கேன், சொன்னா கேட்காம என்ன பண்றது என்று இவர்கள் கேட்டார். சித்தர் சொன்னார், அதுக்கு தானாக போயிட்டு அடிக்கிறீர்கள், என்ன வயசான வேண்டா, என்னால முடியலடா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த காலை தூக்கி சிவன் இல்லாத பக்கமா வச்சுட்டு போகடான். சிவனுக்கு காலை நிறுத்தினே சிவன் இல்லாத பக்கமா போட்டுட்டு போய் என்று சொன்னானே, இதுதான் அக வழிபாடு. அவனுக்கு உடம்பு வெளியே புறத்துல ஒன்றுமே தெரியல, உள்ளே இருந்தே கும்பிடுவான். இந்த வழிபாட்டுக்கு யோகம் என்று பெயர், யோக வழிபாடு என்று பெயர். சரியை கிரியை வந்து பெண்களுக்கு காவலி மாதிரி எனக்கு இது இல்லாட்டி பேச வராது. சரியே கிரியை யோகம் மூன்றாவது வழிபாடு. தனியே அகத்துக்குள்ளே வழிபடுது. இன்னொரு வழிபாடு இருக்கிறது, அது பெரிய வழிபாடு, ஞானம் என்று பெயர். அங்கே இந்த மூன்று வழிபாட்டிலும் வழிபடுகிறவன், வழிபடு பொருள், வழிபடு அனுபவம் என்று மூன்று இருக்கும். ஞான வழிபாட்டிலே அது ஒன்றும் இல்லை, அவனோடு கலந்து விடுகிறது. வழிபடுகிறவன், வழிபடு பொருள், வழிபாட்டு அனுபவம் என்று ஒன்றும் இல்லை, அதுவே தானாதல், அதுக்கு ஞானம் என்று பெயர். இந்த நாலு வழிபாட்டையும் வகுத்து தந்தார்கள் பெரியவர்கள். உனக்கு எது பொருத்தமோ அதை பண்ணு. இது நாலு என்று சொன்னோன்னே உடனே நமக்கு ஓஹோ அப்ப நாலு தானா என்று நினைப்போம். நாலு இல்லை, இது இன்னும் பிரியும் என்றார்கள். சரியை கிரியை யோக ஞானத்தை இன்னும் பிரிக்கலாம், உண்மை சரியை உபாய சரியை அப்படி பிரி. உண்மை கிரியை உபாய கிரியை, உண்மை யோகம் உபாய யோகம், உண்மை ஞானம் உபாய ஞானம், அப்ப எட்டா போச்சு. அப்ப எட்டுதான் வழிபாட்டு முறை என்றால் இல்லடா, இன்னும் இருக்கிறாரா, சரியை சரியை, சரியை கிரியை, சரியை யோகம், சரியை ஞானம்.
அதுக்கு பரமுத்தி என்று பெயர். ஏன் பரமுத்தி என்று பெயர் என்றால், அங்கே போய் உங்கள் அனுபவங்களை முடித்த பிறகு திருப்பி இங்கே வந்துடுவார்கள். இங்கே தான் இன்பம் துன்பமாக்கிய ரெண்டு அனுபவமும் பெறலாம். அதனால் மணிவாசகர் சொன்னார், போனியில் போய் புறவாமையில் நான் நாம் போக்குகின்றோம் அவனே. தேவதர்கள் அழுகிறார்களா, பூமியில போய் பறக்க முடியவில்லை. ஏன்னா தேவலோகத்தில் இன்ப அனுபவம் மட்டும்தான், துன்ப அனுபவம் கிடையாது. பூமியில் போய் கொள்ள வாமையில் நாங்கள் நாம் போக்குகின்றோம் அவனே. இந்த பூமி சிவங்கிய கொள்கின்ற வாரது நோக்கி என்று பாடுகிறாரே, அதுதான் அந்த காரணம். அவன் எந்த பலமுத்தி கிடைத்தாலும் அந்த அனுபவ காலம் முடிந்தவுடனே, அந்த வினைப்பயன் முடிந்தவுடனே திருப்பி வந்துடுவன். பரமுத்தி என்றால் என்ன தெரியுமா? பரமுத்தி என்றால் என்ன? போனா திரும்பி வர்றதில்லை, அங்கேயே இருந்துள்ள. திருவள்ளுவர் ரொம்ப தெளிவான வார்த்தைகளை சொன்னார். ஆராயத்தை அவானி பின் அந்நிலையே பேராயத்தை தரும். போனா திருப்பி பெயர்தல் இல்லை, அங்கேயே இருந்துடலாம். ஞான வழிபாட்டுக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பரமுத்தி, மற்ற எல்லாருக்கும் பரமுத்தி தான். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்படியானால் அவர் சம்பந்தருக்கு, நாமக்கரசருக்கு, சுந்தரருக்கு முத்தி கிடைக்கவே இல்லையா? அவர்கள் இன்னும் பிறந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேள்வி வரும் அல்லவா? அதுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் சொன்னேன். இந்த பிரிக்கிற பொழுது சரியை 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 கிரியை என்று பிரிக்கிறார்களே, அதுபோல ஞானத்துக்கு வந்தால் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று இருக்கிறது. அந்த நாளும் தான் இந்த நாள்வருக்கு சொல்கிற சரியை கிரியை யோகம் ஞானம். அது புரிந்து கொள்ள நாள்வருக்கு முத்தி. இந்த நாள் போட்டனே சரியை கிரியை யோகம் ஞானம். சரியைக்குரியவர் நம் நாமக்கரசர் சுவாமி, கிரியைக்குரியவர் நம் திருஞான சம்பந்த சுவாமி, யோகத்துக்குரியவர் இன்றைய ஏழாம் திருமுறைக்குரிய சுந்தரமூர்த்தி சுவாமி. அவருடைய வழிபாடு யோக வழிபாடு. இந்த நாலு வழிபாட்டுக்கு நாலு விதமான முக்தி. இறைவனை அடைகிற அனுபவங்களுக்கு அங்க என்ன தெரியுமா சொன்னார்கள்? அந்த மார்க்கத்தை சொல்கிற பொழுது, சரிய வழிபாடு செய்கிறவனை தாச மார்க்கம், அடியவனாக தன்னை நினைத்துக் கொண்டு சிவபெருமானோடு உறவு கொள்வது. சுந்தரமூர்த்தி செய்தார்கள் நாம பண்ணப்படாது. சில பேர் பேசுறதை நான் கேட்கிறேன், மேடைகளிலேயே பேசுறதை கேட்டு மனம் வருந்துவேன். நவக்கிரகங்களை எல்லாம் ஒருத்தரும் கும்பிட வேண்டாம். ஏனென்றால் சம்பந்த பாடி இருக்கிறார், நாங்கள் நீங்கள் செவ்வாய் உதவியாளன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அதிகாரத்து மகளுக்கு மிகவே என்றபடியால் நவக்கிரகங்களை எல்லாம் படாமல் நேரா சிவனை கும்பிட இருக்கிறார். சம்பந்தருக்கு அந்த தகுதி இருக்கிறது, உனக்கு இருக்கிறதா? நம் மூதாதையர்கள் எல்லாம் விட்டார்களா? கோயில்களிலே அவக்கிரகம் வைத்தார்களா? அந்த தகுதி உள்ளவன் அங்கே கும்பிட்டு தான் போக வேண்டும். ஊர்ல நிர்வாகம் ஜனாதிபதியோடு நேரடியாக தொடர்புள்ளவன் இருப்பான், முதல்வரோடு நேரடியாக தொடர்புள்ளவன் இருப்பான், கலெக்டரோடு நேரடியாக தொடர்புள்ளவன் இருப்பான், ஊர்ல இருந்த கிழக்கோடு நேரடியாக தொடர்புள்ளவன் இருப்பான். ஜனாதிபதியோடு தொடர்பு இருக்கவனை எதுக்கும் பயப்படாம நேரா போகலாம். முதல்வரோடு இருக்கிறவன் அந்த லெவலில் போகலாம். கீழே ஒண்ணுமே இல்லை, ஊர்ல இருக்கிற சாதாரண தாசில்தாரோடு தான் தொடர்பு இருக்கிறவன். நானும் ஜனாதிபதியோடு அவர் தொடர்பு கொண்டது போல தொடர்பு கொள்வேன் என்று சொன்னா இந்த பதவியும் போயிடும். வழிபாட்டிலே நின்று, ஞான வழிபாட்டிலே நின்று யோகம் கண்டவர். அந்த வழிபாட்டில் தாச மார்க்கம் என்று சொன்னேனே, அடுத்தது சன்மார்க்கம், முதல்வனாக கடவுளை நினைத்துக் கொள்வது, சத்துத்திர மார்க்கம். அதற்கு பிறகு சன்மார்க்கம், சகமார்க்கம். அதற்கு பிறகு சன்மார்க்கம். சுந்தரர் நின்ற மார்க்கம் சகமார்க்கம். சகமார்க்கம் என்றால் தோழனாக இவர்களை பாவிப்பது. சுந்தரர் இதெல்லாம் சைவத்தை விட வேற எங்கேயாவது இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் சமயம் மாறி அங்க போய்விடுகிறேன். விளையாட்டாக சொல்லுகிறது, இறைவனை நீ அடிமையாகவும் கும்பிடலாம், இறைவனை நீ தந்தையாகவும் கும்பிடலாம், இறைவனை தோழனாகவும் கும்பிடலாம். அதற்கு பிறகு இறைவனோடு நீ கலக்கலாம். இது வழிபாட்டை பகுத்து தந்து இதை உனக்கு எது பொருந்துகிறதோ அது வழிபடு என்று சொன்ன சமயம் நம் சமயம். அது மட்டுமல்ல, இந்த நாடு முறைக்கும் நாலு அடியார்களை இனம் கண்டு பொருத்தி காட்டி இவர்களை பா. இதோ நம்ம இவர் இருக்கிறார், நம்முடைய நாவுக்கரசர் அந்த இடத்திலே காலையை படப்படாத என்று தலையாடி போனாரே.
இதுக்கு இதுதான் என்று இருக்கிறது. ஆகவே சைவர்களுக்கு தோத்திரம் திருமுறைகள் தான். திருமுறைகளை படியுங்கள், அது மிக அழகாக வரிசைப்படுத்தப்பட்டு அடுக்கப்பட்டிருக்கிறது.